Oh my god. What? அந்த தண்ட உடுப்பை வந்துட்டு தானே கலட்டுறது, கண்ட கண்ட பாட்டுக்கு ஓடுறது, ஆக்களுக்கு அடிக்கிறது, அப்படியான ஒரு கேஷான பிஹேவியரை வந்துட்டு வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. நான் வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இவன் வந்து பாம்பு கூட அவங்களுக்கு பக்கத்தை வந்து படுத்திருந்தாம் அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளையே வந்து அடித்து கொண்ட வரலாறுகளும் உண்டு. எத்தனை வயசு? இவாக்கு 16. ஆ, என்ன பேர் கூட? டீச்சர் பூமணி. டீச்சர் பூமணியா? அதான் கூட பேரோ? எல்லாம் காலம் கடந்து போயிட்டது, அப்போ நீ ஒன்றும் செய்யலாம். அதுதான், இனி ஒன்றும் செய்யலாம் அது. ஆனால் பா, என்ன அப்படியே இருக்கிறண்டா கா நாள் புள்ள. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தொட்டிலடிக்கு தான் வந்திருக்கோம். அப்போ தொட்டிலடி என்ற உடனே வந்துட்டு நீங்கள் நினைப்பீங்க, அந்த அம்மா அவங்கள்ட்ட வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் இல்லை, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்ன வந்து சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து பண்டத்தரிப்புக்கு போக ரெடியாகினாங்க. ஆனால் வந்து அங்கே அந்த சர்ச் ஒன்றில் வந்துட்டு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கிறதால வந்துட்டு அந்த சவுண்ட் ஸ்பீக்கர் வந்துட்டு நோய்ஸாக இருக்கிறதால வந்து அங்கே வந்துட்டு நாங்கள் போகல அப்படின்னு சொல்லி. ஸோ அதன் நிமித்தம் நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு வந்துட்டு போயிருந்தோம். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நான் வந்து கால் பண்ணி கேட்டேன், அந்த கோயிலில் வந்துட்டு திருவிழா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறப்ப வந்து, ஓம் தம்பி முடிஞ்சது, நீங்கள் வரலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் பண்டத்தரிப்பு பிரான்பட்டுக்கு தான் போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சுருந்தோம் பார்த்திங்கன்னு சொன்னால், 42-44 வருஷமாக கிட்டத்தட்ட வந்துட்டு அதே கண்டிஷனில் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த காலில் வந்துட்டு சங்கிலியால் வந்துட்டு கட்டினபடி வந்துட்டு ஒரு அம்மா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். சின்னொரு மெனவர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறக்குன்னு சொல்லி பெருசாக யாரும் வந்து முன்னுக்கு வரையில. அண்ட் வந்து அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கும் வந்து அவங்க சுயநினைவோடு வந்துட்டு இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ எப்படி தானே வந்து, இப்போ நாங்கள் வந்து ஒரு செல்லப்பிராணி ஒன்று வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அது வந்து தனக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து சொல்லாது. இருந்தாலும் நாங்கள் அதை வளர்க்குற அடிப்படையில் அதுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த ஒரு அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்க வந்துட்டு ஒன்ஸ் அப்போன டைம் வந்து நல்லா இருந்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் வந்து அவங்க வந்துட்டு மென்டலி அப்செட் ஆகி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், என்ன சொல்கிறோம், வந்து அந்த தண்ட உடுப்பை வந்துட்டு தானே கலட்டுறது, கண்ட கண்ட பாட்டுக்கு ஓடுறது, ஆக்களுக்கு அடிக்கிறது, அப்படியான ஒரு கேஷான பிஹேவியரை வந்துட்டு வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்க. அப்போ அதன் நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்களோட சகோதரங்களால் வந்துட்டு அந்த அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்துட்டு சங்கிலியால் கட்டு போட்டு வந்து ஒரு வீட்டுன்ற ஓரமாக வந்துட்டு ஒரு ஆணி இறுக்கி வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் போயிட்டு வந்துட்டு பார்த்து அந்த வீடியோ போட்டிருந்தோம். வந்து உண்மையிலே வந்து அன்றைய கிட்டத்தட்ட 85 நாள் அந்த வீடியோ போட்டு நாங்கள் வந்து வீடியோ போட்டு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்கல. அப்போ நான் வந்து இப்போ 3 நாளைக்கு முன்னே வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவை வந்துட்டு செக் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நாங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், யாருக்கு பண்ணலைன்னு சொல்லி எல்லா ரீசனும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இவங்களுக்கு செய்யலை அப்படின்ட்டு நினைக்கும் போது வந்துட்டு சின்ன மனவருத்தம். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ மாரி காலம் வந்துட்டு மழை தொடங்கிட்டு, உண்மையில் என்றைக்கெல்லாம் வந்துட்டு சரியான மழை. அப்போ உண்மையில் வந்து எங்களோட வீட்டை கூட வந்துட்டு மழைன்னு சொன்னால் படுக்கல, அது எல்லா இடமும் வந்துட்டு ஒழுகும். ஸோ இப்படியே அவர் நிலைமையில் வந்துட்டு ஒழுகினா நாங்கள் என்னோட இடத்துல மாறி படுப்போம். ஆனால் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், வந்து மழைக்கு ஒழுகினாலும் சரி தான், வெயில் கூடினாலும் சரி தான், அதே இடத்துல அதே ஹட்டோட அவடத்துல தான் வந்துட்டு இருக்கணும். அப்போ நான் வந்து யோசித்தேன், உண்மையிலே வந்துட்டு மாரி காலம் இனி இல்லையானு கஷ்டப்படுவாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு இமீடியட்டாக போயிட்டு இருக்கோம், அவங்களுக்கான ஒரு நடவடிக்கை ஒன்று எடுப்போம். இவன் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி யாரும் காசு அனுப்பாட்டிலும், குமனா வந்துட்டு காசு அனுப்பினவங்கள்ட்ட வந்து கேட்டு அந்த ஒரு காரியத்தை வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், ஏன் நீங்கள் இதை முதலே செய்யலை அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் யாராச்சும் அவங்களுக்குன்னு சொல்லி வருவாங்களா அப்படின்னு சொல்லி வரையில. அண்ட் வந்து சேம் டைம் உண்மையிலே வந்து நாங்களும் வந்த உதவிகளை வந்துட்டு செஞ்சு கொடுக்குறதோட கொஞ்சம் பிஸியாக இருந்தால அம்மாட்ட வந்துட்டு போக கிடைக்கல. ஆனால் வந்துட்டு மழை காலம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வந்துட்டு இப்போ தான் வந்து மழை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, சரி தானே, இனி இனித்தான் வந்துட்டு கடுமழையெல்லாம் பெறும். ஸோ அதுக்கு முன்னே வந்துட்டு அம்மாவுக்கான உதவியை வந்துட்டு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு நோக்கம். ஸோ அந்த அம்மாவுக்கு நாங்கள் என்ன உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், பெருசாக ஒன்றும் இல்லை,
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆறு கார் அடி மாதிரி ஒரு கொட்டின் மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்துட்டு சைட் ஒன்றும் அடைக்காத ஒரு இடத்துல வந்துட்டு அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து அந்த இடத்த வந்துட்டு சுத்தவர கல்லால் கட்டி ஒரு கேட் மாதிரி ஒன்று வந்து போட்டு கொடுக்க போகிறோம். அவங்க வந்துட்டு சேஃப்டியாக இருக்கக்கூடிய மாதிரிக்கு. இப்போ நான் வந்து அந்த வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இவன் வந்து பாம்பு கூட அவங்களுக்கு பக்கத்தை வந்து படுத்திருந்தாம் அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து அதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகும் நாங்கள் செய்யாமல் இருந்த அழகில்லை. ஸோ அதன் நிமித்தம் இன்றைய தினம் நாங்கள் இருக்கா மறுபடியுமாக அவங்களோட தற்சமயம் வந்துட்டு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கான அந்த ஒரு உதவியை வந்துட்டு செய்ய போகிறோம். ஸோ அதைத்தான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து பண்டத்தரிப்பு பிரான்பட்டுக்கு வந்துட்டு போக போகிறோம். அதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வழிகாட்ட பிரேயர் நேசன். உண்மையிலே வந்து நேசன்னை வந்தால் நாம் வந்து வீடியோவில் காட்டுறான் கேரம் என்னன்னு சொன்னால் யோசிச்சு பாங்க. வந்துட்டு இன்றைக்கெல்லாம் வந்து பயங்கரமான மழை. அப்போ வந்து மழை நேரங்களில் வந்துட்டு சாதாரணமாகவே வந்து உழைப்பில்லை. அப்போ இப்படியான ஒரு நிலைமையில் ஒரு கல்யாணம் கட்டி மூன்று பிள்ளையை பெற்று ஒரு மனுஷன் இந்த தேவைக்கும் கடை வீடுதடி வரும். அந்த காரில் இருக்க போவோம், அந்த வீடியோவில் இருக்க நிற்போம், ரெண்டு யோகா கதைப்போம். ஸோ அப்படியான ஒரு நோக்கத்தோடு வரும்போது வந்து நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக செய்ய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ நேசன் அவையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு அந்த அம்மாவோட கதைக்க விட போகிறோம். சரி தானே, அவங்கள தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, ஆட பார்த்தா தெரியும். வீடியோவில் பார்க்கலையா? நீங்கள் பார்த்தனான் பெருசாக ஆட தெரியாது. உண்மையிலே வந்து அவங்கள பார்த்தா நீங்களே வந்துட்டு பயப்படுவீங்க. அந்த போன வீடியோவில் கூட வந்துட்டு நான் டைட்டில் வச்சுருந்தேன் மரண பயத்தை வந்துட்டு உருவாக்கின காணொலி அப்படின்னு சொல்லி தான். ஏன்னு சொன்னால் நான் வந்துட்டு எதர்ச்சியாக கிட்ட போகோ அவங்க வந்துட்டு ஒளிம்பினாங்க ஒரு எழுப்பம் உண்டு அப்படின்னா நடுங்கி போனோம், எனக்கு அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ மென்டலி வந்துட்டு டிசேபிளான ஆக்கள் வந்து அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது எங்கே அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோம்ன்றது வந்து தெரியாது. அப்போ நான் வந்து உண்மையிலே நானே வந்துட்டு பயந்துட்டேன். ஸோ அப்படியான ஒரு டைமில் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் நேசன்னாவையும் கூட்டிக்கொண்டு போயிட்டு வந்துட்டு அந்த அம்மாவோட வந்துட்டு கதைக்க விட போகிறோம். அவள் வந்து நோம்பலாக கதைக்க மாட்டாள். இருந்தாலும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து கதைச்சான்னு சொன்னால் வந்து பார்க்க கொஞ்சம் யோக்காக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு தெரியாதான் என்ன கதைப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ போன முறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேட் வேர்ட்ஸ்லாம் வந்து கதைச்சிருந்தாங்க. உண்மையிலே வந்துட்டு நாங்கள் செய்கிற வீடியோலாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும், ஹெல்பிங் செய்கிறோட சேர்ந்து வந்துட்டு அதில் வந்து ஒரு காமெடியும் கலந்துருக்கும். சரி தானே, நான் நம்புகிறேன் அப்படி இருக்கும்னு சொல்லி. அது எப்படி எனக்கு அந்த நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எழுதுறதுகளை வச்சு தான். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கும் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னே சொன்னால் பண்டத்தரிப்பு சைடு வந்து மேசன் மேலே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா எங்களுக்கு அந்த வேலையை செய்கிறக்கு? ரைட், ஓகேவா, போவோமா? ஓகே நேசன், ரெண்டு கண்ட லுக்கை பார்க்க வெளிநாட்டில் வந்து படிக்கிறது கிடக்கும். அண்ணன் பணியாரு, அண்ணன் வடிவாரு, காசு இருந்தா எங்கள் வட்டியை போகணும் நேசன். பெட்டோமே உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ஆஸ்பத்திரி தெரியுமா? அதுக்கு எதிர் ஒழுங்கு ஐயா, அதுக்கு 300 ரூபாய் ஒழுங்கு நேசன். ரெண்டு அவாவோட நீங்கள் அவங்க கூட காய்க்கணுமா? சரியோ, அவள் கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க. அப்படி வந்து எல்லாருக்கும் அடிக்கக்கூடாது. அவள் வந்து அக்கா தங்கச்சிக்கெல்லாம் அடிக்கிற ஆண்ட வாட்டுக்கு. ஓ, அப்போ அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது, அடித்தா கூடாது அப்படின்லாம் கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க. சரியா? ஓகே. ஆ, எனக்கு தான் அடி கொடுக்க இல்லை இல்லை, உங்களுக்கு அடிக்க மாட்டேன், ஆம்பளைகளுக்கு அடிக்க மாட்டேன். ஓ, பொம்பளைகளுக்கு தான் அடி. அதாவது அவாவை யார் கூட கேர் பண்ணுறாங்களோ அவாவுக்கு தான் அடி. ஓ, இப்போ நீங்கள் புது ஆள் தானே, சிலவளை உங்களை லவ் பண்ணவும் கொடுமாவா? ஓ, அப்படி ஒரு பிரச்சனையும் நடந்தால் நடக்கும். சரிதானே, அதான் லவ் பண்ணாத பிரச்சனையில அடிக்கக்கூடாது. அதான் சரியா? அப்போ நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணோமா? ஓகே, இந்த ரோடு தானே போகும். ஹலோ, கிராமிய சித்த மருத்துவமனை பண்டத்தை பண்றோ, அது கிட்ட வந்துட்டேன். நீங்க ஒரு இன்ஃபார்ம் பண்ண நல்ல மெல்லோக்கா. சரி சரி, அதுக்கு நீங்க வச்சாதான் நான் அடிச்சு சொல்லலாம்.
நீங்க வர மாட்டீங்கல அப்ப நான் வர வரடா நடந்து போகுதுன்னா நீங்க அங்க வந்துருவீங்க அப்படியேனா அந்த இது இதுதான்டா வீடு அப்ப நான் வீட்ட போறேன் வாங்க வா சரி வந்து தம்பி அந்த அந்த ஒரு ஒரு கண்டிஷனில் இருக்குது இப்போ நார்மலாக வந்து இப்போ ஒரு காய்ச்சல்காரனை பார்க்க போய்க்கல இன்னொரு காய்ச்சல்காரனை கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லை அதனால தான் நான் அக்னியும் கூட்டிகிட்டு போகிறேன் போன ஒரு அக்னியை நான் கூட்டிகிட்டு வரேன் இல்லைங்க இன்றைக்கு இவா பார்க்குறக்க நான் அக்னியை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் இப்போ அவாக்கு தென்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் பலியில் சுற்றி திரியான்னு நினைக்கும் போது அவாக்கு சந்தோஷமாக இருக்கும் அதிசயம் ஆச்சரியம் அது ஆதல் ரெண்டு என்ன தூக்கு தூக்கு அக்னிவா தூக்கு வாண்டா ஓ இது தனியே போகிற இடம் இல்லவா அங்கே இல்லையே வீட்டு ஆக்கள் ஆ எங்க அம்மாங்க பின்னுக்கா மறந்துட்டியல் பார்த்தியலா ஒரு ஹோலும் இல்லை ஒன்றும் இல்லை ஆளுங்க பின்னுக்கா நிற்கிறா ஆ கட்டியாக வச்சுக்கிறீங்க இப்போ ஏன் மழை நேரம் அவட்டு விட்டுருக்கலாமே சரி அப்படி கூட இல்லை நானும் மழை டைமில் சின்னக்கு இந்த பாடம் ஓட்டினா ஏ உன்னே கட்டி வச்சு வேப்பம் குத்தியில் ஆட்டி வச்சு வேப்பம் குத்தியில் நம்ம பயந்து ஓ மை காட் ஏன் அதுக்கு பிறகு அம்மா ஹோலன்னு மடிக்கலைங்க நோம்பு அடிச்சு கிடிச்சா கேட்டுருக்கலாமே நீங்கள் அடிச்சு நான் எடுக்கல அப்படியோ ரைட் ரைட் ஓகே அப்போ நிலான் மிஸ்டேக் இப்போயும் கட்டியாக வச்சுக்கிறீங்க இந்த லைட்டாக போட்டுருங்க அப்போ என்ன பேர் வாக்கு யாரோட அக்னி ஆனால் உண்மையை அக்னி இதை முடிவிடு முடிவட்டு ஏன்னு நானும் ஸ்டார்டில் வந்து அக்னி இருக்கா இதுக்கா அவட கதை என்ன விளக்கத்தை கேளுக்கா கேட்டாடி கண்ணன் அது வரையில் கொள்ள இந்த லைட்டாக போட்டுங்கம்மா அதுதான் உண்மையில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில் இந்த ஒரு மேடையில் தான் இவங்க இருக்காங்க யோசிச்சுப்பாங்க இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் மழை வந்தால் வெள்ளம் நிற்கும் சேதானே அப்போ உண்மையாக சரியான கஷ்டம் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு குறுக்க வந்துட்டு கல் கட்டி ஒரு கதவு வந்துட்டு போட்டு விட போகிறோம் லைக் ஒரு அறை மாதிரி அவங்க இருந்து ஏதோ இங்கே தூசணம் காயக்கூடாது விசர் வந்துடும் ப்ரோ சரியா அக்னி கதை கதை விஷயத்தகல் விஷயத்தகல் சாப்பிடு என்ன சாப்பிடு என்ன சாப்பிடு மதியம் எங்கே அடே நீ ஏன் பயப்படுற ஒன்றும் தெரியுதா நீ உங்கள் கண்டிஷன்லேருந்து வந்தால் தானே அப்போ கிட்ட போவேன்டாப்பா கிட்ட போய் மணி மாதிரி கிட்ட போகக்கூடாதுண்ணா எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் எப்படி என் டைமில் இருக்க உடனே கிட்ட வந்து வரல சாப்பாடை வச்சு தள்ளுவாங்க அங்கே அப்படியா சரிடா அப்பா அது சரி ஆனால் உனக்கு தெரியும் தானே நீ எந்த நார்மலாக உனக்கு எந்த டைமில் அப்படி பிரச்சனை வராது எனக்கு வந்து இந்த மாதிரி காலத்தில் வரும் இந்த இந்த காலத்தில் வராது ஓ பருவம் மட்டும் போட அளவு ஆகும் ஆ நீ ஏன்டா பயப்படுற இவ்வளோ அதான் காலில் அடிக்கிறா எங்கிற பார்க்கலக்கான வேறு மந்தை தான் கதைக்கலாம் இது அம்மா இங்கே அதை இங்கே இவன் கால் இந்த அடைய பூட்டு நான் பயந்துடுறேன் கால் தசையை எதோ விலை கிடையாது சின்னன்லேருந்துன்றா அவங்க சின்னன்லேயே பிரச்சனை ஆரம்பிச்சுட்டது ஆனால் இப்போ ஒரு கிட்டடிலாம் இந்த கட்டி வச்சுக்காங்க அது நம்ம அப்படி தானே இப்போ சின்ன வயசுலேருந்து கட்டி வச்சுக்கிறீங்களோ இல்லை தானே இப்போ ஒரு ரெண்டு வருஷம் தான் இருக்கு மேன ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு மேன இப்போ என்ன அவள் அண்டே அங்கே நின்றுவா அக்கா வாங்க வணக்கம் என்ன மாதிரி இந்த ஆள் தான் மாலை சரியா அதான் பாட்டு பண்டை தெரிப்பு சந்தைக்கு கருவாடு விற்கிறாள் தெரியா அதுவும் போகால வந்து அப்படி சொன்னா தெரியாது அப்படி சொன்னு தெரியும் உங்களுக்கு பழைய மாதல் கல்லன் கோழிக்கல்லன் நிக்கா கத்தி கோவா கத்தி சோவா கத்தி நினைப்பேன் சரி இங்கே ஜோக்க விடுவோம் இங்கே வாங்க அம்மா நீங்கள் செருப்பை போட்டுடணும் இங்கே வாங்க மழை நேரம் இங்கே என்னண்டா அம்மா நான் உங்கள்கிட்ட அந்த போன முறை வந்து காய்ச்சிட்டு போன பிறகு இப்போ நாங்கள் முதல் தடவை வீடியோ எடுத்து ரெண்டாவது தடவை எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஹெல்ப் வந்து செஞ்சுருக்கோம்
இப்போ உங்களுக்கு முதல் தடவை இப்போ அம்மரேந்து வந்துட்டு போனாங்க அப்படியே அது பிறகு வந்தோடனே தெரியவும் இல்லை செய்யவும் இல்லை இல்லை அம்மாட்ட குத்தி விடுவோம் அவாட்ட குத்தினா தான் நல்லா அவா கொஞ்சம் கட்டிக்காரி அவா தான் அடி வாங்க குடியார் அவா குத்து அவா குத்து அவா குத்து தெரியாது குத்தி விடுறா அப்போ வந்து செய்யலை இல்லை ரைட் அப்போ அதால் சொல்லுவோங்க இப்போ அம்மா கிட்ட வாங்கம்மா இப்போ என்ன செய்வோம் இப்போ நீ மாறி மழை காலம் பெறதில்ல நீ கொஞ்சம் நிலைமையில் சிக்கலாகும் என்ன செய்வோம் ஒரு படி என்ன கூட அவளை பார்க்குறது நாங்கள் பார்ப்போம் அப்போ என்ன செய்வோம் ஏதாவது கதைச்சா தான் சரி நீங்கள் இடையில கோல் அடிச்சதுன்னு சொல்கிறீங்கல்ல எனக்கு ஏன் அடித்தீங்க அடிச்சலக்கா ஒரு குடும்பத்துல இப்ப நீங்க கூட ஒரு தனியா இருந்து இப்ப வாழ்றீங்க ஒரு நிலைமையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு சொல்லி கதைக்கும் போது வந்து ஆச்சு செஞ்சு அப்படி இப்படி தந்திருப்போம் நாங்கள் இமீடியட்டா அந்த இவா வந்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அடிப்படையில் அப்படியான ஒரு சம்மந்தமா போனதாலேயோ இன்னமும் தெரியல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லி பெருசாக முன்னும் வரையில்லையம்மா அப்போ அதால் நான் கொஞ்சம் பொறுத்து பார்த்தேன் நான் யாராச்சும் முன்னுக்கு வருவாங்களா அப்படின்ட்டு பார்க்கும்போது வரையில இன்றைக்கு வரைக்கும் பார்த்தேன் அந்த மாதிரிக்கு சிலவன் இல்லை அப்புறம் யோசித்தேன் சரி நீ மாறி மழை காலம் இல்லை அப்போ நீ இவா இதில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் போன வருஷம் எங்கே வச்சுருந்தீங்க இதெல்லாம் வச்சுருந்தா அப்படியே இதுகள் கட்டி விடுறது மழைக்கு தரப்பாளுகள் தரப்பாளுகள் கட்டி விடுறது அந்த மாதிரி வச்சுருந்தீங்களே என்ன இப்போ என்ன மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாருக்கிட்டு நான் சாப்பாடு தீத்தியா விடணும் ஓ அந்த இதுகள் அலையிறாங்க கிடங்கெல்லாம் கிண்டி விட்டு தோண்டி எடுத்து போடுவேன் இவா தான் அந்த கிடங்கு கிடங்குகள் எல்லாம் இவா தான் கிண்டுறது வெட்டின உடனே கிண்டி போடுவேன் அப்போ அவ சொன்ன நீங்கள் கிண்டினீங்க என்ன அவ ஓ கேமாங்கா கேமாங்கா அந்த கிடங்கார் கிண்டினது காது காதோ கேட்கும் தானே என்ன ஏன் கிடங்கு என்னதுக்காண்டி ஏமா ஏமா கதையில் கேட்கிறேன் சொல்லன் அக்கா என்ன செய்வோம் என்னடா உண்மையா நான் சின்னமான வருத்தம் பங்கட சைட் வரையில திருப்பியண்டு அப்போ ஜீவன் அண்ணாவோடையும் கதைச்சு நான் அண்ணான்னு சொன்னார் அப்படின்னா இந்த அரையோருக்கா குறுக்கா கல்லை கட்டி ஒரு இதை வந்து போட்டு கொடுப்போம் அப்படின்னு மாதிரிக்கு அப்படி செஞ்சா ஓகே தானே இப்போ இவங்க இவாக்கு தான் கேட்டது என்ன ஏண்டா இப்போ இப்படியே வச்சிருக்க மலைகளில் தான் எல்லாத்தையும் வேறு செய்வோம்னா அரிக்கப்படுத்தி கொடுத்தா ஓகே இதெல்லாம் யூரின் எல்லாமே வரையாள் அதைத்தான் இப்போ அலைஞ்சோன் இருக்கிறேன் என்ன இவாக்கு இங்கேயே வச்சு இப்படி இதை கட்டி கொடுக்கா இல்லாடி எங்களை வேலை குறால் வேணும் கூட்டிட்டு போகட்டா என்னாக்கு நீ நீ பார்த்துக்கொள்ள அந்த வடிவ துடைக்கிறா இல்லை நல்ல முத்தம் கூட்ட ஒரு ஆள் வேணும் மண்டாய்வா பிடிச்சி விடலாம் என்னடா அங்கே இந்த மாவுள் பதிக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும் அங்கே தட்டி பார்க்குறவர் ஆ முத்தலா பிஞ்சாண்டு பார்க்குற இங்கே வாங்க இங்கே வாங்க கிட்ட போங்க தங்கச்சி ஹேப் பாங்க அண்டே மாதிரி பம்பலா ஹேப் இப்போ என்ன காசு கொடுத்தாய்வே செய்வீன மேலாடி நாங்கள் தான் செஞ்சு கொடுக்கணுமா நாங்கள் தானே செஞ்சு கொடுக்கணும் ஆ அவா கேளுங்க ஒரு எம்பன் உண்டு ஏமா 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 ஆனால் அந்த ஒரு அதே ஒரு உற்சாகமுண்டி இருக்குது என்ன சாப்பிடுவா மதியம் மதியம் சோறு தான் மீன் நீங்களா தீத்தி விடுறீங்க மேலே உங்களை பாராட்டணும் பையனை சாதாரணமாக ஒரு நல்ல மாதிரி ஒரு பெற்ற பிள்ளைக்கு கூட ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்தால் சில நேரங்களில் சில பேர் தீத்த மாட்டாங்க உண்மையாக வந்து நேசிக்கிற தாய் தகப்பம் வந்து அப்படி செய்வாங்க சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளையே வந்து அடித்து கொண்ட வரலாறுகளும் உண்டு அப்போ அதே மாதிரி வந்து அப்படியே அவர் நிலைமையில் வந்து ஒரு கூட பிறந்த சோகரம் இப்படி அவர் நிலைமையில் இருக்கேக்குள்ள அடியும் வேண்டி வேண்டி சாப்பாடு தீர்த்துறேக்குள்ள அம்மாவுக்கு என்ன பேரம்மா பிரேமா பிரேமா இவாக்கு கேமா 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 கேமாக்கு அப்படி சிவமாக இருக்கீங்களா என்ன 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 விழாத்தா சொல்லும் இருங்கோ 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 ஏமா ஏமா பிள்ளைத்தா சொல்லு கதையை கேட்கணும் சொல்லு இந்த கதையை கேட்கவும்
ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கொண்டு போறீங்களா? ஆஸ்பத்திரி கொண்டு வரீங்களா? கடைசியா எப்போ கொண்டு வரீங்க? ரெண்டு மாதத்துக்கு இருக்கா தான் தாராவே மருந்து. அப்போ போன மரம் போன வாக்க அவதான் போய் எடுத்தாரவா மருந்து. நான் போடுறேன். அப்போ இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னே போனாண்டேக்குள்ளே வந்து இப்போ குளிச்ச கடை கைப்பேன் போடுறது. ஓ குளிச்சு ரெண்டு மாதத்துக்கு எனக்கு முடிஞ்ச என்னத்தில் கூட்டிகிட்டு போகிறீங்க? ஆட்டோவில் போட்டுக்கோங்க. ஆட்டோவில் அங்கே செழிப்பிலையே தானே? செழிப்பிலையா? அவ்வளோ எடுக்கிறவங்க 1000 ரூபா எடுப்பாங்க போய் ஆட்டோவா? என்ன ஓகே அது என்ன கையில் அள்ளி அள்ளி ஏறியது அப்படி அங்கே சோறு அழைஞ்சது. இப்போ நார்மலாக இப்போ எங்களை செஞ்சு தர சொல்லி கேட்குறீங்கம்மா. இப்போ நாங்கள் செஞ்சு தரேன்னு சொன்னாலும் இப்போ நாங்கள் ஆக்களை வச்சு தான் செய்யணும். பாருங்கக்கா ஜீவன் நான் கிடச்சி கேட்போம். நேச என்ன ஒரு மனுஷன் வீட்டு வந்து கதையங்க ஒன்றுப்பா அவரோட சந்தோஷமாக இது பா கொஞ்சம் கதைங்க அதை கதை கொடுங்கப்பா. என்ன பேர் என்ன கேட்குறவா கேளுங்க. ஓம் சோரம் இஞ்ச பண்டத்தரிப்பில் அந்த அவா அந்த கேமா அம்மாவோட வந்து நிற்கிறேன். என்னென்ன அவான்ட்டு அந்த அந்த மேடை இருக்குது தானே அதை அந்த கல்லை கட்டி கொடுக்க சாதாரணமாக அவ்வளோ முடியும் சோரம். அது நான் சொன்னேன் தான் அன்றைக்கு சாமான இதை போட்டு செஞ்சு கொடுப்போம் ரெண்டு பேரும். அண்டா என்ன மாதிரி அது சரிக்கு அவ்வளோ அண்டா இதில் வேண்டுவோம் பக்கத்தில் வேண்டி போட்டு செஞ்சு கொடுத்துருண்ணா. அப்போ நான் என்ன இப்போ உங்களுக்கு காசு வேணுமே இப்போ அது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காசு தேவைதான் பார்த்து போட்டு விடுவோம். இவானிக்கிற அங்கட பவளமக்கா பவளமக்காட்டாவா அந்த எங்கட ஜெசின் அட்டாண்ட மச்சான். என்ன பேருக்கா உங்களுக்கு? ரேடியோ ரேடியோ ஹலோ அவாட்டு போவோம் நான் அவட்ட கொடுத்தா ஓகேயா? நீங்களே அவாப்பா அவாவே கஷ்டப்படுத்தாவ நீங்க அக்கௌண்ட்டுக்கு போடுங்க நான் அதை அனுப்பி எனக்கு ஒரு இமீடியட்டா முடிச்சு தரோம் வேண்டாம். திருப்பி திருப்பி நாங்கள் வந்து சும்மா காய்ச்சிட்டு போனா கூட கதவும் போடுவோம். என்ன ஆமா கதவை போடத்தான் இவனும் கதவை போடுவோம். கதவை போட்டு லைட்டு கிடக்கு என்ன என்னால முண்ட சின்ன போட்டுவோம் பிரச்சனை தேவை இல்லாட்டி அந்த கல்ல ஒட்டையை விட்டு போட்டு நினைச்சதுதான் வெளிச்சம் வர்ற மாதிரி அத்திவாரம் பட்டி தான் கட்டணும் வந்தாலும் அத்திவாரம் பட்டி தான் நாங்கள் கட்டணும் சோரம். தெரியான தெரியா சௌரம் அங்கே பார்க்குற சாமான வேண்டி தான் செய்யணும். நீங்கள் பார்த்து போடுங்க நான் சாமானை இறக்கி போட்டு நாளைக்கு அங்கே அக்கா விட்ட வேலைக்கு வருவாங்களா அப்போ எங்கள் ஒரு ஆள் அனுப்பி அதில் செஞ்சு விடுறோம். சரி ஓகே சரி சரி ஓகே சரி இதோ நாங்கள் முடிச்சு கொடுப்போம். ஒரு ஒரு 1 வீக்குள்ளே 2 வீக்குள்ளே இதோக்கா முடிச்சு போட்டாக்க நான் திருப்பி வந்து வீடியோ போடணுமா? வாண்டி இதை முடித்தேன். ஓகே சௌரம் சரி செஞ்சு ஓகே 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 நன்றி. சரி என்ன சார் பின்ன கதை நீங்களா? நீங்கள் அது படி குட்டி கண்டு போய் பார்த்தவா மேட்டதாவதான் காட்டி அங்கால எடுக்கிறேன் அவதான் குளிக்க முழுக்க பார்க்குறேன். வந்து போட்டு அது போட்டு போட்டு சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டி கொண்டு வந்தாலும் அவளை காணே இல்லை. அப்புறம் பிறகு வந்தாங்கால நிற்கிறா வாசலை அடிக்கிட்டேன். வேறு என்ன செய்யணுமாம்மா பிரச்சனை சொல்லுங்கள். நீங்கள் வரைய உங்களுக்கு செய்யணுமா வரைய என்னால் இதை உங்களுக்கு அத்தியாரம் பட்டி காட்டித்தரேன். ஓகே அது பிரச்சனை இல்லை. நான் திருப்பி வந்துருக்கிறேன் அந்த அறையில கதவு அறையிலே கதை ஓடணும். பாரு இங்கே யாராக இருக்கிறீங்க நீங்கள்?
நீங்களும் அக்காண்ட படிக்கலுமே அக்காண்டு இந்த இந்த காடை படிக்கல இல்லை இல்லை ஆறு அடிங்க பாக்க வர்றாங்களா போன் அடிங்க எல்லாம் கடாண்டு வேற சொல்லி டிக்கெட் ஒண்ட போடும் பாருங்க சத்தம்னா என்ன விஷயம் என்ன உலகம் நீங்க அங்க ஆட்டம் இங்க முழுவாத்து நீங்களே நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணத்தியாண்டா திறந்து விட்டு போட்டு பாக்கலாமே என்ன செய்யறாங்க என்ன திறக்குறான் இந்த துறப்புல பார்த்தா இல்லையே திறந்து விட்டுறான் இட ஒருதல் நம்பிக்கை இல்ல என்ன திறந்த விட்டாலுமே வா அப்படி எழும்பி ஒன்னும் ஒரு நாள் இல்லையே கால இல்லாம இல்ல வேதனையாக முடிய கட்டி விட டெய்லி ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க அதில் அவுட்டு விட்ட மாதிரி ஒரு குழப்பமும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க கடைசியா ட்ரீட்மெண்ட்டை கூட்டிடணும் நீங்களா என்ன சொன்னவங்க இப்போ கல்யாணங்களும் கட்டிக்கு வைக்கல என்னங்கோ ஏன் செய்யல ஏன் அவாக்கு கட்டி கட் அவுட் விட்டே தெரியாப்பா அக்னி தமக்கில பாசமாத்தான் இருக்கான் அதான் சரி இப்படி இல்லாட்டி அடிப்பா விட்டுறா 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 இங்க வா ஏமா அரே இருந்துட்டேன் அப்படி நீங்க வந்து சொல்றது கேக்குற மாதிரி இல்ல அக்னி பிடிச்சு வேத்துப்ப
அக்னி உண்மையே அவன ஒரு டேலண்டடா ஆடுறான் சொல்லுவேன்டா அப்பா பிடிச்சிட்டானே. சரி எங்க உதாரணம் ஓடுறா அவளுக்கு என்ன ஏன்னா அப்படி இதால ஓடுறவா ஓ உதாரணம் போவா. ஆ சரி சரி கொஞ்சிக்கலாம் யார் அப்போ யார் இவாக்கு இந்த ரூமை மட்டும் செஞ்சு கொடுப்போம் ஏண்டா இப்போ நாங்கள் அதை ஹெல்ப்பிங்கன்னு சொல்லி வந்ததே அவாக்கு இது செய்கிறா காணித்தானே. அம்மா சொல்லுங்கள் அப்புறம் என்ன செய்வோம் இந்த ரூமோண்ட நாங்கள் அத்தி வேறம் போட்டு காட்டித்தரம் சரிதானே வேறு என்ன செய்வோம் உங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இனி நாங்கள் திரும்ப வரமாட்டோம் இதுதான் கடைசியாக வர இருக்கும் இனி வந்து வேலை முடிஞ்சால் வருவோம். கிணறு கொஞ்சம் கிட்டுவான் கொஞ்சம் கிட்டுவான் கிணத்தை சுத்த வர அந்த தொட்டி என்ன இப்ப அது பிளக்கம் இல்லையே தொட்டி கட்டி தச்சு கேக்குறீங்களா தொட்டி ஒன்று கட்டி தச்சு தொட்டி கட்டினா சரி இப்போ தொட்டி கட்டி பானாவும் போட்டு விட்டா சரி அது என்ன பானாடா ஆனாடா பிறகு என்ன பானாண்டா இது போட தேவையில்லை மாம்பழம் கொங்கிரீட் போட தேவையில்லை கொங்கிரீட் போட்டு தான் இருக்கு நல்ல கொங்கிரீட் இருக்கு சும்மா மேலே பூத்தி கட்டுறதுதான் இது பேரு உங்களுக்கு சிரமம் ஒன்றடியா சொல்றீங்களா இல்லாட்டி அவாவ கொண்டு போயிட்டு செய்யலாம் அப்ப ஆங்கிலம் நாங்கள் கொண்டு போட்டோம் ஏன் இப்போ இவ்வாள் உங்களுக்கு வருமானம் இருக்கு போல புரியல இல்லையே எத்தனை கிட்ட கிட்டுவோம் வருமானமே நீங்கள் வரையிறாப்பில் எனக்கு அதான் கவலையாக இருந்தது இருங்க 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 இவ்வளோ காலம் இருந்து கதைங்க இருந்து கதைங்க இவ்வளோ காலம் வச்சிருந்த நாங்கள் அப்புறம் என்னத்துக்கு இப்படி ஒரு இதாக நாங்கள் எங்களுக்குள்ளே யோசிச்சோம் என்னென்ன என்னென்ன நீங்கள் வரையில தானே வர மாட்டீங்களாக்கும் வர மாட்டீங்களாக்கும் ஓ ரெண்டு போட்டு என்ன யோசிச்சீங்க என்ன யோசிச்சது நீங்கள் யோசிக்க வேணும் தானே என்ன யோசிச்ச நாங்கள் என்னது சும்மா வீணாக எங்களுக்கு தராம விட்டாலும் நாங்கள் அதை பற்றி தண்டுறதில்ல ஏன் தெரியுமோ சரி எங்களுக்கு இந்த இவ்வளவுக்கு எல்லாம் காசு கொடுக்காம விட்டது ஒரு காப்பி ஏற்றி வச்சுருக்கா வச்சோம் தண்ணியில் அப்படியே விட்டுட்டோம் நாங்களே அது எங்களுக்கு கடவுள் இதுன்றது அவ்வளவுதான் ஏன் நாங்கள் பிற அவியலோட பிரச்சனை படுவோம் அது மாதிரி கண்டு நாங்கள் இதை என்னாச்சு கொண்டு ஆறு டைம் நாங்கள் ஒரு இதை எதிர்பார்க்குறே இல்லை ஏதோ எங்களை இவ்வளோ காலம் இருந்த நாங்கள் எங்களை அப்போ இப்போ உங்களோட சீவிய பாடலாம் எப்படி இப்போ யார் பார்க்குறது அக்கா உள்ளுக்கணும் ஆ இப்போ சீவிய பாடம் யார் பார்க்குறது அங்கே போகிறது அங்கே நீங்கள் எதுன்றது வேலையை போகிறீங்களா வேலைக்கு இல்லை நான் இங்கே மித்தர் கம்பெனி வந்து போகிறேன் அப்போ அது என்னன்னு சொல்கிறது ஓலியன்னு சொல்கிறதா அதுவும் பேலான் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்போ சும்மா இருக்கிறோம் வேலைக்கு போய் இப்போ ஏழாது ஏழாது உங்களுக்கும் 60 ஆகிட்டோம் 60 ஆகிட்டோம் ம் உங்களுக்கு அப்போ இப்போ இந்த வீட்டில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இருக்கிறீங்க நாலு பிள்ளைகளும் அவ அந்த அக்காண்ட்டு அம்மா யார் அவங்களுக்கு வேற விரும்பி தான் செய்தது அப்போ அவரை அவர்த்தி அம்மா யார் இப்போ செத்து போனா எனக்கு கனால் தான் வந்து ஞாபகம் இல்லையா அப்படி ஆ ரைட் அப்போ உங்களோட சகோதரத்தின் பிள்ளைன்ற மனசு தானேவா என்ன அப்போ நீங்கள் அதாவது அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் நீங்கள் ரெண்டு பேரும் இவாவும் இந்த வீட்டில் இருக்கிறீங்களா என்ன ரெண்டுக்குள்ள அவர் இப்போ எங்கள் வெளியே போகிறாரோ வெளியே போகிறது சம்பளம் கட்டாதுதானே கூலிக்கு போனாங்க அவ்வளோ இப்போ கூலியை கொடுக்குறாங்க 2000 கொடுக்குறாங்க அது என்னத்தை காணும் பிள்ளைகள் என்ன கூலி என்ன மேசன் வேலைக்கும் மேசன் வேலை நீங்கள்
எல்லா வேலை கும்பிட்ட வேலை என்ன இருந்தாலும் பிளாட்டு குதித்து இந்த மேரிக்கு முடியல அதாளுக்கு கொஞ்சம் அதால என்ன வேலைக்கு முறை எடுக்கிறேன் அவன் எடுத்தா போக மாட்டான். இந்த அக்னியை கொண்டு வந்து கடி கரைச்சல் பட்டிருப்போம் போல என்ன உண்மையா என்ன உண்மை நான் பிடிச்சிருப்பேன் என்ன பிடிக்கிறதுல ஒன்றும் இல்லை அந்த இது அதை இது அடைஞ்சோன்னு இருக்கோம் எனக்கு ஒரு சிலரை நான் பிடிக்கக்காக ஆசையாக என்னையை பிடிச்சி விட்டான்டா படம் முடிஞ்சுது அதுக்காண்டி தான் பிடிக்கல. ஆனால் அக்னி பிடிச்ச விதம் சரி அவன் பிளானா பிடிச்சவன் என்ன கையிலையும் பிடிக்க பின்பக்கத்தால் அப்படி அவன் குடிச்சிட்டு அப்பா கொஞ்சம் தண்ணி விடுச்சுப்பா இங்கே இவாக்கு இது வந்து இடையிட்டு வந்தது இடையிட்டு தான் படிக்க என்னக்கா ஓயல் படிக்க வந்து ஓயல் படிக்க என்ன கிணங்க படிச்சிட்டாவோ அப்படியோ பிறந்த பிறந்த நாள் பிறந்த நாள் கொஞ்சம் சொல்லுங்க அப்பாவாக அப்பறாது அப்போ அதில் தொட்டு நாங்கள்லாம் வளர்த்தது வளர்த்துனா ஆள் தெரியல அவள் கொஞ்சம் இந்த செல்லம்மா ஆள் பிறகு எங்களோட ஐயாவும் பிறகு ஐயாச்சிங்கன்னா ஐயா அப்புறம் ஐயாவுக்கு மேலாக அத்தம் வந்துட்டு அத்தம் வந்து அப்புறம் நாங்களும் என்ன இது எங்களை நாங்கள் பிடிச்சவங்களும் எங்களையும் விட்டுட்டு போட்டாங்க அப்புறம் என்னுடைய அத்தந்த உங்களுடைய ஆளுங்க நாங்கள் விட்டுட்டு போய் ஒரு அடியாக வேறு அடியா கட்டிட்டு எத்தனை விட்டு போனார் இருபத்தாறு வயசுல யார் விட்டு போட்டாங்க அவங்கள பிள்ளைகள் இல்லையா எத்தனை பேர் ஓகே அப்போ இவா கல்யாணம் கட்டையில எனக்கு அக்கா உங்களுக்கு பிறகு அக்கா செஞ்சுவா இவா இவா ஏன் இவா அம்மா என்ன கல்யாணம் கட்டை எனக்கு கஷ்டமாண்டா இல்லாட்டி இவா பிறகு இவாவுக்கு வருத்தம் தொடங்கிட்டது அப்புறம் அந்த பிரச்சனை எழுதுகள் வந்து அப்படி இப்படி தெரிஞ்சது இருக்கேன் அதே பிறகு இவாவையும் பார்க்க ஒரு கடமில்ல அப்போ எங்களையும் பார்த்துட்டு ஆளுக்கு அதில் பொறுப்பு அது அப்படியே இருந்தால் தான் என்ன மாதிரி அப்போ உடம்பு நிலைமையில இப்போ எப்படி இருக்குது உடம்பு நிலைமையில இப்போ எப்படி இருக்குது நான் அன்றைக்கு வரைக்கும் பார்த்து அதே மாதிரி இருக்கிறீங்களா என்ன ஆ நீங்கள் என்ன கல்யாணம் ஐடியாவே இல்லையா என்ன தெரியாமத்தான் ஏன் கோவிக்கிறீங்களப்பா தெரியாமத்தான் கேட்கிறேன் இப்ப நான் இப்ப நான் உள்ள கல்யாணம் கட்டேன் முப்பது வருஷம் இனிதான் கட்ட போறேன் இப்போ இவாகவும் இப்போ முப்பது வருஷமாக தான் கட்டாமல் இருக்கிறா முப்பது வயது பிறகு கல்யாணம் கட்டினால் இந்த பிள்ளைகள் சரியான காரணம் பிள்ளைகள் இந்த அவைக்கு பிறக்கிற பிள்ளைகள் அதுகள் கஷ்டப்படுங்க முப்பது முப்பத்தஞ்சு வயது பிறகு அப்போ இப்போ எனக்கு பிள்ளை பிறந்தா பாவம் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு நாற்பது வயது வந்தா பிள்ளைக்கு பிள்ளை பத்து அப்போ பிறகு என்ன இருபது வயது வரை உங்களுக்கு ஐம்பது வயது ஐம்பது அப்போ பிள்ளை என்ன இதுன்றது நீங்கள் என்ன இதுன்ற என்ன இந்த பிள்ளைன்ற இதுகள் உண்டையும் பிறகு என்ன ஐம்பது ஐம்பது வயது வந்தால் பிறகு அங்கால இதுதான் வயது போட்டுது வயது போனால் பிறகு என்ன நீங்கள்
வயது ஒன்னா பால் கொடுக்குறது 20 வயசு பிள்ளை தண்டை வேலையை செய்யணும். அது தண்டை வேலையை செய்யணும் ஒரு அப்பான்னு சொல்லி ஒரு இது இல்லையே. ஒரு ஆள் வேறு வேறு அவருக்கு இப்போ ஒரு 50-55 வயது இருக்குமா என்ன அவருக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. 55 வயசு உள்ளே தறிய போகும். 55 வயசு அது ஆகமோசம். அது ஏன் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் 30 கட்டுற பிள்ளைன்றீங்களோ நாளைக்கு முடிப்போம். நீங்க உங்களை கூட்டிகிட்டு போக கூட அவளை நீங்கள் வந்து மனசுக்கு ஏன் 30 வயசுல உன கட்டுறேன்னு அவளையில விட்டுட்டு ஓடிடுவாள். அப்போ மனசுக்கு 30 வயசு அதான் இருக்கு தெரியும். இன்னும் வேற இல்லையே வந்தால் தான் தெரியும். பார்த்து வச்சிருக்கேன் பார்த்து வச்சுக்கிறாங்க எனக்கு இதுதான் தெரிவு செய்யணும். இனித்தான் தெரிவு செய்யணும். ஒரு 10 பார்த்து அப்படி இல்லை ஏதோ ஒரு மனதில் உண்டு இருக்குதான். மனதில் உண்டு இல்லை 10-15 இருக்கு. அதை உண்ட பார்க்க வேண்டியது பார்ப்போம் நாளைக்கு. இப்படி தானே கூட 10-15 அப்படி தானே கூட வேணி பழமினோ கதை வைக்க போகிறா அவ்வளோ என்ன ஏமா. ஆனால் அந்த இவா வந்து கொஞ்சம் ஆக இதுன்னா இப்போ சில பேர் ஏதோ கதை கேட்டாலும் கதைச்சிக்க வச்சு நான் இருப்பான். இவா கதைக்கிறான் இல்லையா அதுதான் கவலையாக கிடையாது. நான் இப்போ உண்மையிலே இப்போ சில நான் கேட்டால் கதைக்க மாட்டான்ட்டு அவள் அவத்தைய ஆக்களையும் கூட்டிக்கணும். நான் அவள் வந்து பச்சை ஆக்களையும் அவங்களோடையும் கேட்குறான் இல்லையே. ஆனால் இது அவாக்கு இன்ஃபெக்ஷன் என்ன அந்த அவா இருக்கிற இடத்த அவள் தொட்டு தொட்டு தண்டி உறைஞ்சி உறைஞ்சி அதை வாய்க்க கை வைக்கிறேன். கழுவுறது கையால் கழுவி போட்டு தான் ராவில படுத்த விடுறது. கையால் கழுவுறது டோல் போட்டு ஊற்றி பாருக்கு. அவள் தண்ணி விட ஆகிக்குது இல்லை தண்ணி இப்போ கொடுங்களேன். தண்ணி கேட்டு தண்ணி கேட்டு கொடுங்க தண்ணி கொடுங்க கொடுங்க நாங்கள் போவோம். அப்போ என்ன நம்ம செலவு காசு அதில் இருக்கா இது தந்துட்டு போகணுமா என்ன விளக்கம்? நாங்கள் உங்களுக்கு இதை கட்டித்தரோம். இந்த இன்னையை கண்டுட்டு ஓடுறாடாப்பா தண்ணியை கொண்டு கொடுக்கா அவளை ஜொக்கா அறிஞ்சு விட்ருவோம். இப்போ ஒரு கொஞ்ச நாளாக இரவில்லான்னு எல்லா இடம் போக வேண்டி கிடக்குது. நேரம் மழை ஒரு பக்கமாக்கா நீ வீட்டு வேலை எல்லாம் சிக்கலாடு. இரவுலேயும் இப்படி எவ்வளத்துலானேவா? ஆ என்னஞ்சா என்னஞ்சா டான்ஸ் ஆடினவா? ஆ அவள் அங்கே விட்டா அம்மா மட்டுவா அவள் தண்ணி வாக்க விட மெக்குக்கு எல்லாம் ஊற்றிக்கொண்டு வராது தண்ணி குடி அண்ணா தூத்தி சட்டி எல்லா தண்ணி நீங்கள் வரை கொடுங்க அத்தே. எத்தனை வயசு இவாக்கு இப்ப? 10 எத்தனை வயசு இவாக்கு? 16. ஆ பள்ளிக்கூடம் போறீங்களே சைக்கிள் எடுத்தாருது. பள்ளிக்கூடம் ஏன் போயில? பள்ளிக்கூடம் ஏன் பள்ளிக்கூடம் போயில? பள்ளிக்கூட பேர் என்ன உங்களோட? உங்களோட பள்ளிக்கூட பேர் என்ன? விளங்கல்ல ஏன் பள்ளிக்கூடம் போறீல? கிளிப்பு ஓ குளிச என்ன கொடுக்குறீங்க? போடுவாவா இல்லாட்டி சாப்பாடு? சாப்பாட்டோட சாப்பாட்டோட கொடுக்குறீங்களா? அந்த உறுதிப்படாத போறது ஓ படுத்து போ இரவிலே இருந்து நான் படுக்கிறத. ஆனா அந்த மலை மின்னலுக்கு இல்ல அந்த சங்கிலி ஞாபகம் இல்ல. விளங்கல்ல யாரு விளங்கல்ல? ஏன் நீங்க பள்ளிக்கூடம் போறீங்களே?
போனான் விட்டீங்களா? என்ன பேர் உங்களோட? டீச்சர் பூமணி. டீச்சர் பூமணியா? அதான் உங்களோட பேரோ? பூமணி டீச்சர் படிப்பிட்டேன், அது ஞாபகம் பேருக்கு. பூமணி டீச்சர்கிட்ட படிச்சு. எத்தனை சவரம் உங்களுக்கு? எட்டு சவரம். ஆறு பேர். சில நேரங்களும் முதல் எட்டான் மெய்யர் இங்கே. ஏமா கேமாமா கரையால கேட்கணும். மெய்யா உங்களை எத்தனை சவரம் பிள்ளைங்கள? மாணிப்பால மாணிப்பாக்கு விசாரோ யாருக்கு அடிக்க அடிக்க இங்கே கதைய கலம் பாட்டு பாடி காட்டுங்க. பாட்டு பாடி காட்டுங்க. பாட்டு பாடி காட்டுங்க. பாட்டு பாடி காட்டுங்க. நேசன் நேம் இப்படி செய்கிறாரில்ல. பாட்டு பாடி காட்டுங்க. படிக்க மாட்டா? காலில் கடிச்ச அப்படியே அப்போ இவா அந்த பல்லு திட்ட ஒன்றும் இல்லையா? சில நேரம் பறிஞ்சும் போடும். மாரி மழை காலம் இந்த இடிமின்னலுக்கு முன்னாடி இருக்கா? அட்லீஸ்ட் அடைச்சி விடுவோமே. நான் அப்ப நான் நாளைக்கு ரஜிவேனா சொல்லி அக்கா உங்களோட அந்த ஏதோ ஒரு பக்கத்து வீட்டு வேற நடக்குதாண்ணா? அந்த வீட்டு வேலை படிக்கலாம் விட்டு எதாவது செஞ்சு விடுறாராம். காசை அவருக்கு மாற்றி விட சின்ன வேலை. அப்போ நான் மாற்றி விடுறேன். மாற்றி விட்டு போட்டு சொல்கிறேன். அத்திவாரத்தை வட்டி இதை கட்டி விடுவோம். சரி தானே? கட்டி போட்டு இதை தகரம் இதே தகரத்தை போடலாம் தானே இல்லையா? இது போடலாதா? ஆ, அப்போ தகரம் வேண்டாம், மாற்றி விடுவோம், பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? ஆ, அதாட்டி சிலவு காசு இருக்குதா? இப்போ மெயினாக நான் வந்தது இந்த மழை ஸ்டார்ட் ஆக போதில்ல. அப்போ டக்குண்டு கைதை செய்வோம்ண்டு தான். இப்போ அதுக்கே இப்போ நினைக்கிறேன் அப்படி கொஞ்சம் முடியுமண்டு. என்ன 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 இல்லை ஏன் இப்போ உங்கள் வந்துவான்ற கேட்கல நீங்கள்? சீ, நான் அதில் இருப்போம். ஏன் இதில் இருக்கு? ஏன் அழுறீர் அக்கினி? அப்போ ஒரு 20,000 தாங்க வரட்டும். நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோம். அப்போ நீங்கள் அதை செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ நாளைக்கு நாளைக்கு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி இதை முடிச்சு தரோம். சரியா? அவாக்காண்டி தான் நாங்கள் அந்த வீடியோவை செஞ்சது. என்ன பவா வச்சு மற்றாக்கிட்ட இதெல்லாம் செய்யலாம் தானே? சாப்பாடு வேலை செய்கிற வகை சாப்பாடோ அவைய வந்து நினைக்கிறேன் நிறைய நாள் வேலை வராது. அப்போ அதுக்கு தான் இப்போ 20,000 கொடுப்போம். சாப்பாடு நாங்கள் அப்படின்னு அவைக்கு நாங்கள் சாப்பாடை வாங்கி சாப்பிட சொல்கிறோம். அவர் யாரையும் அனுப்பி, ஏன்னா நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்க உங்களுக்கு கஷ்டம் தானே? ஏன்னாக்கா அவை என்ன மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு? அப்போ அங்கே எடுங்கோ, நாங்கள் அங்கே காசை கொடுப்போம். ஓ, இவை இந்த பக்கத்துக்கு ஒன்றும் விடாமல். அப்போ இன்னும் ஒரு 10 தாங்க தம்பி கொடுப்போம் கூட எக்ஸ்ட்ரா. அப்போ நீங்கள் அந்த 10,000 அவைக்கு அந்த டிஎல் சோட்டி சேம் பண்ணி கொடுங்க. சரியா? இதை நீங்கள் உங்களோட செலவு கொடுங்க. சரியா? நான் வேற காலம் சென்றுட்டு தான் அவர் கொஞ்சம் சரியான பிஸி கொஞ்சம் ஆகலை. சரி தானே? அதெல்லாம் மறையில. இதை நாங்கள் எப்போ அந்த ஆக்களை அவையில் அனுப்பியிருக்கா? ஓ, ஆ, அனுப்புறேன் சொன்னவரா? சரி, நான் அனுப்ப சொல்கிறதா? ரைட், ஓகே. அதில் அவர் செய்வேன், நான் சொன்னா செய்வார். இதில் அம்மா 30 இருக்குது. 20 நீங்கள் உங்களோட சிலக்கு வச்சுக்கொள்ளுங்க, 10 வந்து அவைன்ற அந்த சோட்டி சதலுக்கு வண்டி கொடுங்க. சரி தானே? நான் ஒரு தடையும் கதைக்கு இல்லையம்மா. நான் சொன்னால் தானே உங்களுக்கு அதை செய்ய இதை செய்யன்ற ஒரு தரம் வந்து தெரியல எனக்கு. ஆனால் நான் எடுத்த வீடியோவில் வந்து உங்களோட இதுதான் உண்டு பெண்டிங்கில் இருந்ததம்மா. அப்போ அந்த பொய் ஒன்றும் சொல்லாமல் உண்மையை காய்ச்சல எதுக்கு? இதுக்கோ உங்களோட உள்ளுக்கோ? உள்ளுக்கு நில கதை போல் பூர்வக்கமாக என்ன சொல்லுங்க? இப்போ நாங்கள் இப்போ யாரும் வந்திருந்தால் கேட்கலாம். ஒரு தரம் பெறாத அடிப்படையில் கேட்கலாம். அது இல்லைம்மா,
அதான் நான் யோசிக்கிறேன் பாப்பா. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் இதில் சொல்கிறீங்க தானே, யாரும் அதை பார்த்துட்டு அந்த அம்மா கதை இதை செஞ்சு கொடுங்க உண்டாருன்னு சொல்லி முன் வந்தால் நான் செஞ்சு தரேன். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் இப்போ கொடுத்த இந்த 30,000 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கட காவேரி அக்கா வந்து எங்களை வந்து சந்திக்கும்போது தந்தவா வந்து 30,000 உண்டு, அதை கஷ்டப்பட்டவங்கள கொடுங்க கிருஷ்ணான்னு சொல்லி அப்போ அதை வந்து நான் அவங்களுக்கு தந்திருக்கேன். நீங்கள் அதுலேயம்மா 10,000 அந்த வேலைக்காரர்கிட்ட எதுக்கு பயன்படுத்துங்க, 20,000 நீங்கள் இந்த மறுமல் நேரம் சாப்பாடு கெடுங்க, வேறு யாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட நிலைமை விளங்கி எதுவும் செய்ய முன் வந்தால் நான் அதை எடுத்து தருவேன். ஒரு அம்மா கதைச்சிவா உங்களுக்கு இதை செஞ்சு தரேன், நான் அவாவோட கதைச்சி இதை செஞ்சு தரேன் சரி தானே. உங்களோட குறையோண்டு இருக்கக்கூடாதுடைய தான் நான் தேடி வந்தேன், இல்லாடி நாள் சென்ற கொண்டு விட்டுருப்பேன் அப்படியே சரியா. நீங்கள் அப்புறம் குறைநைக்க கூடாது, எங்களை அவள் அக்கா கேட்டிங்கன்னா தெரியும், நாங்கள் அப்படி பெண்டிங் விட மாட்டோம், ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக போயிட்டு சரி தானே சரி தானே. அப்புறம் நான் போயிட்டு வரோமா ஏன்னா அவள் நாங்கள் என்ன செய்யுது, அவள் ஒன்றும் செய்யலாம், வேறு யாரும் சொன்னால் ட்ரீட்மெண்ட் அதை இதை செய்யலாம், எல்லாம் காலம் கடந்து போயிட்டுது. அப்போ நீ ஒன்றும் செய்யலாம், காலம் இவ்வளோ காலம் வச்சிருந்துட்டோம் பிறகு இனி நாங்கள் அங்கே இங்கே விட்டது அதுதான், இனி ஒன்றும் செய்யலாம் அது. அவள் இனி இருக்கிற இடத்த சரியாக வச்சுக்கொள்ளலாம், அது மட்டும்தான் செய்யலாம். இனி ஹாஸ்பிட்டலில் ஒன்று விட அவள் கரண்ட்டை பிடிக்க அது ஆக சோர்ந்து போல அடிபாடுகள் வந்தது கடைசி அதுக்கு பெரிய ஆஸ்பத்திரியில வச்சிருந்தேன். இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி 9 கடைசி அடிபாடுக்கு நாங்கள் அங்கே ரெண்டு அப்போ சைக்கிளில் வச்சு தான் கூட்டி கொண்டு போனாங்க என்னோட பழைக்கு. ஆனால் பாவன் அப்படியே இருக்கிறேன்டா நாள் புள்ள என்ன செய்கிற, இவங்கள்ட நிலைமை விளங்கினவங்களா யாராச்சும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தேன். இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், அதில் நாங்கள் ஃபுல்லாக கதைச்சிருப்போம். அம்மா அப்புறம் இவங்க உங்களோட அம்மாட அக்காட பிள்ளை அவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைகள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்காங்க, நிலகதவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெண்டாமா இப்போ தெரியும் தானே, இப்போ எல்லா விஷயங்களும் எல்லோரும் செய்வாங்கன்னு இல்லை. இது இப்போ அவன் அந்த ஒருத்தவே நாங்கள் கட்டாயம் சொன்னதுக்காண்டி செஞ்சு தரலாம், மற்ற விஷயங்கள் எல்லாரும் முன் வந்தால் நான் செஞ்சு தருவேன் சரி தானேம்மா. அதை வயசு நாங்கள் ஒன்றும் செஞ்சு கொள்ளே இல்லை. அதே என்ன இப்போ நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் என்ன வரலண்டு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் சரி, தாமதிச்சு வந்திருக்கு சரியா. இல்லை நாங்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்திருப்பேன், அன்றைக்கு அந்த கோயில் திருவிழா இல்லாட்டி ஏழையாக வந்திருப்பேன். அந்த கோயில் திருவிழாவை நடந்த ஸ்பீக்கர் போய் கொண்டு வந்ததில்லை, அந்த சத்தம் கேட்டு சொன்னவா, அதால் வேற இல்லை. வேற என்னக்கா என்ன என்ன சொன்னீங்க? அடுத்த அந்த அம்மாவுக்கு பள்ளி செட் கொடுக்கட்டா, பள்ளி செட்டோ உங்களுக்கோ சொன்னேன். நீங்கள் மூடிக்கொண்டு காய்க்கிறபடியா அந்த நூலை கொண்டு அளவெடுப்போம், பேக் கிடக்க இல்லை முன்னுக்கோ. ஏ நாங்கள் அதை செய்கிறாங்களேம்மா, எங்களுக்கு அதுதான் வேலை, ஆஃபீஸ் இருக்கு வா முன்னுக்கோ. உங்களுக்குமே உங்களுக்குமே ஓ வாக்கு மேல் வாயோ, ஆ வரையாக்கு நடுவே கட்டணுமே. நாங்களும் இங்கே வாங்க முன்னுக்கோ, அதில் வலிச்சது வாங்க வாங்க. வேண்டாம் இது என்ன அப்போ வேணாமா, வேண்டாமா நீதான் அளவெடுக்க, நான் செய்கிறேன் இல்லை அளவெடுவா உங்கம்மா. இது அங்கே வேணாமா, பழச்சிட்டு வேணாமா, வேணாமா என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒன்றும் நாங்கள் கீழே பள்ளிச்சட்டு வேணும். எங்களுக்கு உதுவலை செய்து அந்த சரி வீட்டு இப்போதான். ஆனால் அங்கே ஹாட்டானு இப்போ நிற்கு நிற்கிறாப்ப இங்கே அப்போ பாடிக்கல, உங்களுக்கு பள்ளிச்சட்டு போடுமே என்னது அதை பூட்டினாச்சும் அறியண்டம், கதை கேட்கல ஆக்களுக்கு முன்னால் வந்து விழுந்து விட்டு மாதிரியா அறுத்து விடுவேன். ஓ அப்புறம் கலட்டி வச்ச காந்தி கொண்டு விட அவ்வளோ பிரச்சனை எலி கொண்டு விடும், காங்க கொண்டு விடும், மினி பந்து எலி கிளி இது மாதிரி எச்சம் வந்துட்டு அதை தூக்கி வேக்க வைக்க வேண்டி வரும், அது பார்க்க கிடக்கிறோட இருக்கலாம். உங்களுக்கு கணக்கே இல்லையே பாபு என்ன வா தேவையில்லா ஞாபகப்படுத்தி விட்டேன். இவை கருப்பேண்ண அவா கொஞ்சம் ஆள் விஷயம் விஷயம் அறியண்ண, முதல்ல கொஞ்சம் உண்டாங்க காய்ச்சி கொண்டு வந்தோம், இப்போ சூப்பராக காய்க்கிறாரு. நீங்கள் பல்லு கதையை ஞாபகப்படுத்தி விட்டா போல, இனி இவன் கதையாவே பாப்பா உங்களோட கீழ்வே பெல்லவக்கா.
என்னப்பா உதவி என்று கேட்டால் எல்லாம் செய்யத்தானே வேணும். ஆனால் இவங்க கூட மேல் பல்ல ஓகேண்ணா மேல்பல்ல முழுக்க கிடக்குது கீழே தான் அது அது டையில் பெயிண்ட் இருக்குது இப்போ இப்போ அப்படி பெர்மனண்டாக அடிச்சு விடலாம். ஆ இங்கே முஸ்பாத்தியா இங்கே உண்மையாக வேணும்னா சொல்லுங்க அளவுத்துன்னு வரோம் வரையாக கொண்டு வந்து தருவோம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இதில் எங்கள் ஓ ஏன்டா இப்போ நான் உங்களை கல்யாணம் பார்க்கணும் எல்லாம் எல்லாம் பார்த்து போட்டு உங்களை விட்டுட்டு போகிறாக்கு சரியா ஃபுல்லாக வெக்கமாகல காலத்தை பாடு. சரி இப்போ இந்த கா பல்லு கொதிக்குது இது இந்த முரசு இது கொதிக்குது அதான் நான் பிடுங்கி விடுங்க உங்களுக்கிறது எல்லாத்தையும் உண்டையும் பிடுங்கி போட்டு போகிறா என்ன அப்போ உண்டா உண்டை வச்சு அதால் என்ன பிடிக்கும் கீழ் பல்லு இல்லாமல் மேல் பல்ல வச்சு என்ன கடிக்குது சொல்லுங்க இங்கே அந்த காசு அந்த அக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லல அப்போ அது நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் காவேரி அக்கா சொன்னா இல்லை காவேரி அக்காண்டோ ஐயோ எங்களுக்கு உதவி செய்ததுக்கு நன்றி. யாரும் பார்த்து ஒரு பள்ளிச்சட்டுக்கு உதவி செய்ய சொல்லுங்க என்ன இவே இந்த வேர்டு ஃபுல்லாக இருக்கும் அங்கே ஆ அது நீ அதை விடண்டா நீ அம்மா வாட கதையை விடுங்க வாக்கு நான் பேச விடு உங்களை பேச உறவு தானே ஆ நீங்கள் இன்னும் கல்யாணம் செய்யக்கெல்லாம் இருக்கிறீங்களா வார வருஷம் கல்யாணம் செட்டாங்க என்ன பள்ளிலாம் ஆ என்ன வேண்டாம் உங்களுக்கும் வேண்டாம் சரி புல்லாக வேணாம் ஒரு ரெண்டு மூணு பேர் அதுவும் பண்ணாங்க அப்போ என்ன உங்களுக்கு உங்களுக்கும் பண்ணாம் என்ன பாடிக்கிற சத்தம் இருக்கு சரி அப்புறம் நான் கிளம்ப போகிறோம் சரியா போட்டு வரோமா அப்புறம் வரோம் சரியா அக்கா ஆறு போ எங்கே நீங்கள் தூரம் போகணுமா ஓகே சரி கேமாம்மா போட்டு வரோமா எது அது வேணும் உங்களுக்கு தேவையா வச்சுக்கோ பிரச்சனை இல்லை சரி இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்து தான் இவங்களை பற்றி நான் அந்த ஸ்டோரியை முழுமையாக தெரிஞ்சு கொள்ளோன்னா நீங்கள் போன வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் சும்மா வந்தது இப்போ என்ன மாதிரி இருக்கலான்னு பார்த்து போகிறவங்க இவங்களோட நிலைமை அவருக்கு அப்டேட் பண்ணி இதை செஞ்சு கொடுப்போம். உண்மையிலேயே வந்து பாவம் எவ்வளோத்த காய்ச்சாலும் அவருக்கு விளங்காது. நான் முதலே சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஒரு செல்லப்பிராணி மாதிரியேண்ணா அப்போ அவங்களுக்கு நாங்கள் அதோடு செஞ்சு கொடுக்கணும் வந்து கண்டிப்பாக செஞ்சிடுவோம் என்ன அக்கா அதோட நான் அண்ணாவோட கதைக்கிறேன் நீங்கள் அந்த சாப்பாடு அல்வெல்லோ அதே வீட்டிலேயே ஓட பண்ணி எடுத்துக்கொடுங்கம்மா சரியா ஓகே பாயா பாய் பாய்.